அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி இன்றுதான் திடீர் திட்டமிட்டோம், ஆனால் நடைபெற நம்ம செய்ய வைப்பது என்பது மிக எளிது. ஏன்னா நாங்கள் டீமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுனால சாத்தியம் நினைத்தோம். அதே போல் திட்டமிட்ட நேரத்தில் திட்டமிட்டபடி சரியாக 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒருங்கிணைப்பாக இணைந்தது 4 நபர்கள், 4 பேருமே யூடியூபர்ஸ். 1 ஜான்சன், 1 முருகேசன் அவங்க அண்ணா, 1 சுரேஷ் அவங்க கோகுல். 4 பேரும் இணைந்து திட்டமிட்டோம். இந்த வகுப்பினுடைய நோக்கம் ஜமாபந்தி இப்போ தற்போது தொடங்கிவிட்டது. அதே குறித்த விழிப்புணர்வு ஆன்லைன் மூலமாக ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் லைவாக இந்த போர்ட்டலில் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுவோம் எப்படி பண்ணலாம். ஜமாபந்தி குறித்து ஒரு 20 பிபிடி ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 15 நிமிடத்துக்குள்ளே இந்த பிபிடியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேள்வி பதில்களை விரைவாக இன்றைக்கி போயிடுவோம். கடந்த வகுப்பு போல் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. பிபிடியில் ஷார்ட்டாக கிளாஸ் போக விரும்புகிறேன். கடந்த ஒரு சில பேரு நம்மளோட பேசுற குரல் பதிவு வரலன்னு மெசேஜ் பண்ணி பாப்பாங்க. இல்ல இல்ல, அவங்களுடைய ஆடியோ செக், அவங்களுடைய ஆடியோ செக் பண்ணனும். நம்ம சைடுல ஆடியோ கிளியரா இருக்கு. கோகுல், என்னோட ஆடியோ உங்களுக்கு தெளிவா வந்துட்டு இருக்கலாம்? கிளியர்னா? கிளியர்னா? ஓகே. கடந்த வகுப்புல மேபி ஜாயின் பண்ணுங்க, இந்த வகுப்புல ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வார்த்தையை கடந்த வகுப்புல நாங்க அடிக்கடி யூஸ் பண்ணோம், நீங்களும் கேட்டீங்க. ஆர்டிஐல கேள்வி கேட்கலாமா, இப்படி கேட்கலாமா, அப்படி கேட்கலாமான்னு சொல்லி எங்களுடைய கருத்து, அதில் ஒப்பீனியன் என்னன்னா, ஆர்டிஐங்கிறது தகவல் பெறும் உரிமை சட்டம். ஸோ கேள்வி கேட்குற மோட்டிவ்ல இல்லாமல் தகவலை நான் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறேன், தகவல் பெறப்போகிறேன், அந்த நோக்கத்தில் அந்த ஆர்டிஐ பயன்படுத்துங்க. ஓகே, இப்போ பிபிடிக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். ஜமாபந்தி குறித்து இன்றைய காணொலி தெளிவாக நாங்கள் விளக்க இருக்கிறோம். இந்த ஆன்லைன் வகுப்புக்கு மக்கள் விழிப்புணர்வு மையம் மற்றும் யூடியூப் சேனல் காமன் மேன், லுக் அண்ட் அவர், தனி ஒருவன் சுரேஷ், ஜேம்சன், சிஎம்சல் ஜான்சன், 4 பேர் இணைந்து இது சிறப்பாக திட்டமிட்டுள்ளோம். ஜமாபந்தி இந்த ஆண்டு COVID-19 இருப்பதனால ஆன்லைன் போர்ட்டல் வழியாக தான் நடக்க இருக்கிறது. நிறைய மாவட்டங்களில் சர்க்குலேஷன் லெட்டர் ஆன்லைன் மூலமாக பண்ணுங்கள், நேர்லேயும் பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டர் வந்துட்டு இருக்குது. இருந்த போதிலும் ஆன்லைனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்னைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஜமாபந்தி 31/7/2021 வரைக்கும் நடக்க இருக்கிறது ஆன்லைன் வழியாக, மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என்னுடைய யூடியூப் சேனல் சிஎம்எஸ்எல் ஜான்சன், தனியொருவன் அவருடைய யூடியூப் சேனல் நேம் தனியொருவன் எஸ்கெச், லுக்கண்டவர் எல்லாருக்குமே தெரிந்தது, காமன் மேன், 4 பேரும் யூடியூபர்ஸ் இணைந்து தான் இந்த நிகழ்வை திட்டமிட்டு நடத்துகிறோம். ஜமாபந்தி இந்த வேர்டு கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு இன்னொரு வேர்டை அடிஷ்னலாக வருவாய்த்துறையில் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்னா பசிலி. இப்போ நம்ம இப்போ ஜமாபந்தி நடக்கக்கூடிய பசிலி ஆண்டு வந்து 1430. இதுக்கான தெளிவான விளக்கம் ஒரு பிபிடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். பசிலி ஆண்டு என்பது வருவாய்த்துறையால் பின்பற்றப்படும் ஆண்டு முறையாகும். ஜூலை மாதம் முதல் தொடங்கி அடுத்த ஆண்டு June 30 வரைக்கும் வரையுள்ள வருவாய்த்துறையின் காலம் பசிலி ஆண்டு எனப்படும். விளைநிலம் குறித்த அரசு கணக்குகளில் பயன்படுத்தப்படும் நில வருவாய் ஆண்டுதான் பசிலி. இது வந்து உருது சொல். பசிலி ஆண்டு தோன்றிய காலம் வந்து முகலாய அரசர் அக்பர் காலத்தில் நிலவரி பணத்தை பிரித்து பார்ப்பதற்கு பசிலி ஆண்டு என்ற ஒரு கணக்கு ஆண்டு தோன்றியது. இது வட இந்தியாவில் மட்டுமே இருந்தது. பின்பு ஆட்சிக்கு வந்த ஷாஜகான் ஆட்சி காலத்தில் தென் இந்தியாவிலும் ஏற்படுத்தப்பட்டது. பசிலிய ஆண்டு வந்து முன்பு உள்ள காலத்தில் 1 ஆம் தேதி முதல் தொடங்கியது. பின்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இவை July 1 முதல் தொடங்கி அடுத்த ஆண்டு June 30 வரையாக பசிலி ஆண்டு பின்பற்றப்பட்டு வருகிறது. பசிலி 1430 வந்து தற்போது நடக்கக்கூடிய பசிலி ஆண்டாகும். பசிலி கணக்கிடும் முறை நடப்பு ஆங்கில ஆண்டில் 591 கழித்தால் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2021 நம்முடைய ஆங்கில ஆண்டில் இருக்கும், அதுலேருந்து 591 கழித்தால் 1430 பசிலி ஆண்டு என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளலாம். விவோ ஆஃபீஸில் நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி டாக்குமெண்ட்லாம் வாங்கியிருந்தேன். அப்போ அவங்க மெயின்டெனோடைய எல்லா பக்கத்துலேயும் முதல் பக்கத்தில் பசிலி ஆண்டுங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலேய ஆண்டை விட பசிலி ஆண்டு இந்த ஆண்டுக்கான டாக்குமெண்ட். அப்படி தான் இப்போ கணக்கு எல்லா இதையுமே அவங்க வந்து தணிக்கை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதையும் இந்த வேறு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜூன் மாதத்திற்கு மேல் எனில் +1 சேர்க்க வேண்டும். அதாவது ஜூன் மாதம் தாண்டிட்டுன்னா கூட ஒரு ஆண்டை சேர்த்துக்கணும். இப்போ ஜூலை மாதம் இங்கே என்ன ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா 1431. நாள்காட்டிய ஆண்டு இப்போ நம்ம ஆங்கிலேய ஆண்டு வந்து கூகுள் மியூட் பண்ண யாரோ
ஒரே நிமிஷம். ஓகே, நாள்காட்டி ஆண்டு வந்து இப்ப நம்ம எப்படி எந்த இதை யூஸ் பண்றோம்னா ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் சொல்லுவோம். நிதி ஆண்டு இப்போ கம்பெனில ஒர்க் பண்ற எல்லாருமே ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 சொல்லுவாங்க. கல்வி ஆண்டு ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருமே ஜூன் 1ல இருந்து மே 31. தற்போது தமிழக தாலுகாக்களில் இந்த ஆண்டுக்கான ஜமாபந்தி நடைபெற்று வருகிறது, எல்லாரும் அறிவிங்க. அது குறித்த சில பயனுள்ள தகவல்கள் தான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். இந்த பிபிடி விரைவாக முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் கேள்வி பதிலில் ஃபோக்கஸ் பண்ண இருக்கிறோம். இந்த ஆண்டு ஜமாபந்தியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த ஆன்லைன் வகுப்பில் வந்த எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பயன்படவில்லை என்றாலும் கட்டாயம் இதை மற்றவங்களுக்கு பகிருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் வகையில் மற்றவங்களுக்கு பகிருங்கள். ஒரு 15 பிபிடி பார்க்க இருக்கிறோம். ஜமாபந்தி ஆண்டுதோறும் மே ஜூன் மாதத்தில் வருவாய்த்துறையினரால் கிராமந்தோறும் நடத்தப்படும் கிராம கணக்குகள் குறித்த தணிக்கை முறையாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிராம சபை சார்ந்ததில் நிறைய பேர் கலந்து கொள்ளலாம். அவங்கெல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா சோசியல் ஆடிட் பண்ணுறாங்க, எம்ஜி எனர்ஜிஸில் ஊராட்சி கணக்குக்கு அங்கே வந்து தணிக்கை பண்ணுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கான தணிக்கை பண்ணுற மாதிரி வருவாய்த்துறையில் வந்து அவங்களுடைய தணிக்கையை தான் இந்த ஜமாபந்திங்கிற பர்டிகுலர் பீரியடில் அவங்க எல்லா தணிக்கைகளும் பண்ணுறாங்க. 2. இம்முறை ஜமாபந்தி என்ற பெயரால் இந்தியாவை ஆண்ட பிரித்தியானர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 3A இது ரெண்டு மூணாவது பிப்படி ரெண்டு இதாக பிரிச்சிருக்கேன். இந்த வருவாய் தீர்வாயத்தில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் கலந்து கொள்வார்கள். 3B குறிப்பு, நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் அரசு இ சேவை மையத்தில் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யக்கூடியதாக இருப்பின் கட்டாயம் பதிந்த பின் ஜமாபந்தியில் கொடுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பட்டா ரிலேட்டட் எல்லாமே ஆன்லைனில் தான் பதியணும். ஸோ ஆன்லைனில் பதிஞ்சு அந்த பதிஞ்ச பேப்பரோடு ஜமாபந்தியில் கொண்டு கொடுங்க. கிராம மக்கள் தாங்களுக்கு சொந்தமான வேளாண் நிலத்தின் உடைமை பட்டா சிட்டா அடங்கல் தங்கள் பேருக்கு மாட்ட வேண்டிய எல்லாம் இணைத்து ஆன்லைனில் பதிந்து கொடுங்கள். 4A மேலும் தங்கள் கிராமத்தில் உள்ள குறைகளை நீக்க முறையிடலாம். எக்ஸாம்பிள் கல்வி, குடிநீர், நீர்ப்பாசன வாய்க்கால், மயான வசதி, கழிநீர், சாக்கடை வசதி முதலிய தேவைகள் குறித்தும் வருவாய்த்துறை அலுவலர்களிடம் முறையிடலாம். சொந்த வீட்டு மனை இல்லாதவர்கள் இலவச மனை பட்டா வேண்டி விண்ணப்பிக்கலாம். வீட்டு மனை மட்டும் உடையவர்கள் வீடு கட்ட அரசு கடன் மற்றும் மானியம் கோரி விண்ணப்பிக்கலாம். 5. கிராம மக்கள் குடும்ப அட்டை மற்றும் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம், இலவச அரசு காப்புறுதி அட்டை, வறட்சி நிவாரண நிதி கோருதல் தொடர்பாக ஆன்லைனில் மனுக்களை பதிந்து கொடுங்கள். உடனடி பலனை பெறுங்கள். இதில் விவசாய நில பட்டா மாறுதல் கோரி, நத்தா பட்டா மாறுதல் கோரி, வீட்டு மனை பட்டா மாறுதல் கோரி, நில அளவை செய்ய கூறி, நில உட்புரிவு செய்ய கூறி மனு செய்யலாம். 7. பட்டா மாறுதல் தொடர்பான விண்ணப்பத்துடன் கிரய பத்திரம், மூலப்பத்திரம், வில்லங்கு சான்றிதழ் இணைத்து வழங்கினால் அனைத்து ஆவணங்களும் கிராம கணக்கும் சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக பட்டா மாறுதல் செய்யப்படுகிறது. 8. கூகுள் தோனி, வீட்டுமனை இல்லாதவர்கள் இலவச வீட்டுமனை கேட்டும், விவசாய நிலம் இல்லாத ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் இலவச நிலம் கேட்டும் விண்ணப்பிக்கலாம். ஜமாபந்தியில் எல்லா அதிகாரிகளையும் ஒரே நாட்களில் சந்திக்கலாம். சாதாரண அலுவல் நாட்களில் இது வந்து இல்லாத விஷயம். 10. ஜமாபந்தியில் நம்முடைய மனுக்கள் கையெழுத்தாக வேண்டிய ஒவ்வொரு டேபிளுக்கும் உடனுக்கு உடனே நகர்ந்துவிடும். மற்ற அலுவல்கள் நாட்களில் சீக்கிரம் அந்த டேபிள் டு டேபிள் வந்து நகராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஓ சைன் பண்ணாதான் அடுத்தது துணை மண்டல வட்டாட்சியர் வந்து சைன் பண்ணி தான் பட்டாக்கு உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். இது வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் மற்ற நாட்கள்லாம் இங்கேருந்து அங்கே போகிறக்கே 1 week 2 weeks ஆகும். ஆனால் அந்த ஜமாபந்தியில் வந்து விஓட்ட அங்கே போய் நம்ம ஜமாபந்தியில் கொடுத்த உடனே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. உடனே ஜோனல் டிடி கொடுத்து உடனே உங்களுக்கான பட்டா உடனடியாக கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. ஜமாபந்தியில் பொதுமக்கள் பணிகள் மட்டுமே முதன்மை பணி, பிற அலுவல் நாட்கள் வேறு வேறு. இப்போ இந்த ஜமாபந்தி பீரியடுனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோவிட் காலகட்டத்தில் அரசினுடைய எல்லா வேலைகளும் ஒதுக்கி வைத்துட்டு கோவிட் வேலைகளை மட்டும்தான் பார்த்தாங்க. அதே போல் ஜமாபந்தின்னு சொல்லி வருவாய்த்துறையில் அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து உங்களுடைய பணி தான் பொதுமக்களுடைய பணியே முதன்மை பணியாக, நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கான உடனடி நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த மனுக்கள் எல்லாம் உங்களுடைய கோரிக்கைகளை இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் துறையில் முதலமைச்சரில் கொடுத்தா 100 நாட்களில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஜமாபந்தியில் கொடுத்தீங்கன்னா அந்த 30 days அவங்க முடித்து அவங்க கணக்கை எல்லாமே முடிக்கணும். ஸோ விரைவாக நடவடிக்கை எடுப்பாங்க.
கையிட்டு தொலைகள் இருக்காதுன்னு சொல்றாங்க, அது உங்களுடைய ஏரியாவை பொறுத்து. இது வந்து ஒரு பாயிண்டா சொல்றாங்க, ஐ எம் நாட் அக்ரி, இது நான் டினை பண்றேன் இந்த பாயிண்டை. ஏழை விவசாயிகளுக்கு போக்குவரத்து அலைச்சல், அதிகாரிகள் நேரடி ஆய்வு போன்ற நேர பண விரயங்கள் குறையும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நார்மல் டேஸ்லனா விஓ தனியாக பார்க்க போகணும், அப்புறம் ஜோனல் டிடியை பார்க்க போகணும், தாசில்தாரை பார்க்க போகணும். இது வந்து ஒரே இடத்துல எல்லாருமே அங்கே வந்து தாசில்தார் ஆஃபீஸில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய நாட்கள் போகிறதுக்கான பண விரயமோ கால விரயமோ எல்லாமே மிச்சப்படும். அதிக அசட் நிறைய சொத்து வாங்குறீங்கன்னா இந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான பட்டா மாற்றுறது ரொம்ப எளிதானது. அதை வந்து பர்டிகுலர் பீரியடில் நீங்கள் செய்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அந்த 1 வீக் நீங்கள் ஒதுக்கி உங்கள் பட்டா மாத்திரக்கு இந்த பீரியடை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தமிழகத்தில் அனைத்து தாலுகாக்களிலும் மே ஜூன் மாதங்களில் ஏதாவது ஒரு 10 நாட்கள் ஜமாபதி நடக்கும். சனி ஞாயிறு திங்கள் அரசு விடுமுறை நாட்களில் ஜமாபதி நடக்காது. திங்கட்கிழமை ஏன் நடக்காதுன்னா மண்டே பெட்டிஷன் அந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் தற்போது COVID-19 இருப்பதால் ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். ஒரு மாடல் பெட்டிஷனையும் உங்கள் முன்னாடியே லைவாக நான் பண்ணி காமிக்க இருக்கிறேன். இந்த மீட்டிங் பிபிடியோட கருத்துக்கள் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. லெட்டராக சேட்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ பிங் பண்ணுங்கள். என்னுடைய தொடர்பு எண் இதில் இருக்குது, காமன் மேனோடைய தொடர்பு எண், இது எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பிபிடி ஷேர் பண்ணிடுவோம். லுக் அண்ட் அவர் அவருடைய தொடர்பு எண், தனி ஒருவன் அவருடைய தொடர்பு எண், எங்கள் 4 நபர்களுடைய தொடர்பு எண் இருக்குது. எங்களுடைய தொடர்பு எண் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் யாரெல்லாம் கால் பண்ணாலோ உடனடியாக எடுக்க முடியாது. உங்களைப் போல் எங்களுக்கும் வேலைகள், குடும்பங்கள், எங்களுடைய எல்லாமே இருக்குது. எங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். இதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப் லிங்க் வந்து இப்போ இந்த வாட்ஸ்அப் சேட்டில் நான் கமெண்ட் கொடுத்துருந்தேன். ஒருவேளை இந்த மீட்டிங் டிஸ்கனெக்ட் ஆனால் கூட அடுத்த என்ன தகவலுங்கிறத அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். இப்போ வந்து லைவாக ஒரு பெட்டிஷனை உங்களுக்கு ஆன்லைனில் நான் சப்மிட் பண்ணி காமிக்க இருக்கிறேன். அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்குள்ளே போக இருக்கிறோம். ஜமாபந்தியோட வெப்சைட் நான் வந்துட்டேன். இதில் வந்து என்னுடைய மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணுறேன். கீழே இருக்க கேப்சா கோடை நான் டைப் பண்ணுறேன். இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண பிபி அந்த PDF ஃபைல் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த மனு வந்து ஜமாபந்தி டைப் ஆஃப் இதில் வருது. மனு வகை வந்து நான் வந்து புதிய மனுன்னு கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த வெப்சைட்டில் ஜமாபந்தி மூலமாக கொடுக்க இருக்கிறேன். எந்த துறை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஊரக வளர்ச்சித்துறை சம்மந்தப்பட்ட ஒரு மனு தான். கலெக்டரேட் முதன்மை மனு பிரிவு வந்து அடிப்படை வசதிகள், அதை நான் சூஸ் பண்ணிக்கிடுதேன். மனு துணை பிரிவு வந்து இதில் சம்மந்தப்பட்டது இருந்தால் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இதர புகார்கள் கொடுத்துடுங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. ஒன்றியம் எதுவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு நாங்குநேரி ஒன்றியம், என்னுடைய ஊராட்சி அழகப்புரம் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே மனுவை நான் டைப் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த வெப்சைட்டில் அப்படியே பேஸ்ட் கொடுத்துருந்தேன். ரைட் சைடில் 1.5 MB PDF இல்லை JPEG அப்லோட் பண்ணிக்கிடலாம். மனுவில் உங்களுடைய பெயர் இன்ஷியல் ரெட் கலர் எல்லாமே கண்டிப்பாக டைப் பண்ணணும். என்னுடைய பெயர் டைப் பண்ணுறேன், என்னுடைய அப்பா பேர் டைப் பண்ணுறேன். பாலினம் ஆண், சமூகம் கட்டாயம் இல்லை, சிறப்பு பிரிவும் கட்டாயம் இல்லை. கதவு எண் உங்களுடைய அட்ரஸை இப்போ இந்த சப்மிட் கொடுத்துட்டு எப்படி அது ப்ரிண்ட் கொடுக்கலாம், PDF-ஆ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டேட்டஸும் எப்படி பார்க்கணுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதிலே காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கேள்வி பதில்களை போக இருக்கிறோம். மாவட்டம் என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி, அதை சூஸ் பண்ணிக்கிட்டுதேன். என்னுடைய வட்டம் நாங்கு திசையன் விலை, அதை சூஸ் பண்ணிக்கிட்டுதேன். வருவாய் கிராமம் இட்டமொழி, அதை சூஸ் பண்ணிக்கிட்டுதேன். கீழே இப்போ நான் சப்மிட் கொடுக்கணும், சப்மிட் சேமி கொடுக்குறேன். ஏற்கனவே மனு ஃபுல்லாக நான் அதில் டைப் பண்ணிட்டேன், காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சேமி கொடுத்துட்டேன். எனக்கான பெட்டிஷன் கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஜமாபந்தியில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதை நான் ரெஃபரன்ஸ் நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுடுங்க, ஏங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக விளங்க இருக்கிறேன். இந்த நம்பரை வச்சு நம்ம வந்து நமக்கான மனு ஸ்டேட்டஸை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இதில் டவுன்லோடர்ஸ் PDF இருக்குது. நீங்கள் சப்மிட் பண்ணோன்னே உங்களுடைய மனுக்களை PDF-ஆக டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். டவுன்லோடு எனக்கு ஆயிருச்சு. அது என்ன மாதிரி இருக்குதுன்னா எப்படி நம்ம ஆன்லைனில் பார்த்தோமோ அதே
மாடல்ல தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணுங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு வெறும் gdp.dngovernment.in அதை கொடுத்துருங்க. மனுவின் நிலை அறிய அதை கிளிக் பண்றேன். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உங்களுக்கான பெட்டிஷன் நம்பரை, அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்க கேப்சா கோடை டைப் பண்ணுறேன், சமர்ப்பி கொடுக்குறேன். நான் கொடுத்த ஜமாபந்தியில் கொடுத்த மனுனுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத இதில் காமிச்சிட்டு தெளிவா. ஐ ஹோப் இன்னைக்கான இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இப்போ கேள்வி பதில் செக்ஷனுக்குள்ளே போக இருக்கிறோம். கேள்வி கேட்குறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதிலை ஜான்சன் இல்லைனா கோகுல் இல்லைனா காமன் மேன் முருகேசன் அண்ணா இல்லை தனியொருவன் சுரேஷ். ஒருவேளை எங்கள் நாலு பேருக்குமே தெரியல இந்த அவங்க யாராக பார்ட்டிசிபேட் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மியூட்லேருந்து எடுத்து விட்டு கரெக்டான ஆன்சரை எல்லோரும் கொண்டு போய் சேர்ப்போம். விரும்புகிறவங்க கமெண்ட் கொடுங்க, ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா நம்ம சேனல்ல கெஸ்டா வந்திருக்கிற லுக் அண்ட் அவர் கோகுல் வந்து ஒன் ஆர் டூ மினிட்ஸ் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அவங்களுடைய கருத்துக்களை. விரிவான கருத்துக்கள் நாங்கள் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிதோம். கேள்வி செக்ஷன் போக விரும்புகிறோம். அடுத்தது முருகேசன் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கோகுல் டேக் ஓவர். மகிழ்ச்சின்னா நான் ரொம்பலாம் பேசல. என்னுடைய ஸ்டார்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல வந்து நமக்காக ஒரு அரசர்கள் அணுகும் போது ஐயோ அது கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளுடைய டைம் நம்மளுடைய பணம் இது மாதிரி விஷயங்கள் வந்து வீரியம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இது மாதிரியான ஜபமந்தி சேவைகளை பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்மள எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பயன்படுத்த முன் வரணும். அத்தகைய மக்கள் யாராவது நேரடியா நம்ம தொடர்புல இந்த வருவாய்த்துறை சார்ந்து ஏதாவது உதவிகள் வந்து தேவைப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வழங்கி கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய முயற்சியை வந்து நம்ம, ஏன்னா இப்ப விஏஓல இருந்து ஆர்ஐல இருந்து தாசில்தார் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கிராமத்துல வந்து முகாம் போடுறாங்க. அத்தகைய நாட்கள்ல உரிய விஷயத்த வந்து நம்ம அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நமக்குன்றது இல்லாம இந்த சமுதாயத்துக்காக நம்ம என்ன பண்ண முடியுமோ அத்தகைய விஷயங்களை முன்னடிக்கை எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதோட காமன் முருகேசன் சொல்லுங்க. நீங்க சொன்ன கருத்துதான், வேற ஒண்ணும் மாற்றுக்கருத்து இல்ல. நமக்கான தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்யணுங்கிறது நம்மளுடைய ஒரு விஷயமா இருந்தா கூட, இந்த சமூகத்திற்காண்டு ஏழை மக்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி இந்த சமாபந்தியில அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது நமக்கான தேவைகளை விட அடுத்தவங்களுக்கான தேவை மகிழ்ச்சி. இந்த ஜமா அதுக்காக பயன்படுத்தணும் கொஞ்சம் என்னோட ஒரு கேள்வி. மொத்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம், அதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நமக்கு தெரியும் மேட்ச்.